மாலுக்குள்ளேயே 4 வருஷமா யாருக்கும் தெரியாம தங்கி இருந்த மனுஷனா என்னன்னு சொல்றது. ஆமாங்க, அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் டவுன்சன் எதர்ச்சியா மாலோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும்போது ஒரு வித்தியாசமான ரூமையும் பாக்குறாரு. அது ரெண்டு ரூமுக்கு நடுவுல சின்னதா ஒரு கார் நிறுத்துற மாதிரியான இடமாவும் இருக்கு. அவர் இருந்த வீட்டை இடிக்கவும் செய்யறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஆகுது. அப்போ அவருக்கு ஒரு ஐடியாவும் தோணுது. மால்ல பார்த்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றாரு. மால்லயே எல்லாருமே தங்கலான்னு முடிவு பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரூமையும் கிளீன் பண்றாரு. மால்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியும் எடுத்துக்கிறாங்க. டிவி, வீடியோ கேம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறாங்க. ஆனா அந்த ரூம்ல பாத்ரூம் மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா மால்ல இருக்க பாத்ரூமையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே 4 வருஷமும் போகுது. கடைசியா மேனேஜர் ஏதோ சத்தம் வருதுன்னு போய் பாக்குறாரு. அப்போதான் தெரியுது அவங்க அங்க இருக்காங்கன்னு. போலீஸ் கிட்டயும் புடிச்சு குத்துறாரு.